மறுபக்கம் நான் வந்து எஸ்ஆர்எச் பத்தி ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன். ஏன்னா நம்ம இவரை பத்தி பேசணும். மிச்சல் ஸ்டார்க்கோட கண்ட்ரிமேட் டிராவிஸ் ஹெட் எம்டி, எஸ்ஆர்எச் நல்லா பண்ண சீசன்ஸ்லாம் வந்து ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனர் கலக்கியிருக்காங்க. டேவிட் வார்னர் இருந்திருக்காரு, கேன் வில்லியம்சன் இருந்திருக்காரு. டிராவிஸ் ஹெட்டால் அந்த கேப்பை நிரப்ப முடியுமா? நீங்க சரியா மென்ஷன் பண்ணீங்க. ஃபாரின் பிளேயர்ஸ் எந்த எவ்ரி சிங்கிள் டைம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு நல்லா பண்ணியிருக்கும் போது ஸ்டாட்டிஸ்டிக்லி வந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்றது காரணம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி வந்து அக்ரெசிவ் கைண்ட் ஆஃப் பேட்டிங் வந்து அந்த பவர் பிளேயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான, எஸ்பெஷலி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கிட்டேருந்து அந்த ஒரு பவர்ஃபுல் கைண்ட் ஆஃப் பேட்டிங் வருது. அண்ட் ஆல்சோ அந்த பவர் பிளே டேக் ஆன் பண்ணுற மாதிரி ஒரு பிளேயர் வந்து கொஞ்சம் லாஸ்ட் சீசனுமா நம்ம பார்க்குறோம் வந்து சன்ரைசர் ஹைதராபாத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு வேக்யூம் மாதிரி இருந்தது. ஏன்னா மிடில் ஆர்டரில் ஒரு ஹென்ரி கிளாஸ்ன்னு இருந்தாங்க, ஒரு ஏடன் மார்க்ரம் ஓரளவுக்கு ஒரு பேலன்சிங் ரோல் பண்ணால் கூட எவ்ரி சிங்கிள் டைம் வந்து ஓப்பனிங் இல்லாதது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஸோ இந்த முறை டிராவிஸ் ஹெட் அண்ட் ஆல்சோ பேட் கமின்ஸோட லீடர்ஷிப் எல்லாம் பார்க்கும்போது டிராவிஸ் ஹெட் வந்து சன்ரைசர் ஹைதராபாத்துக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக எனக்கு தெரியுது.